ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, இப்போது ட்விட்டரில் மார்க்கஸ் வந்து சென்னை என்எஃப்சி ஃபேன்ஸுக்கு சந்தோஷப்படுற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. ஸோ அது என்ன சொல்லியிருக்காரு ஏதுங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ சென்னை ஃபேன்ஸுக்கு சிஎஃப்சி மேனேஜ்மெண்ட் வேணால் அப்டேட் தராமல் இருக்கலாம், பட் நம்ம மார்க்கஸ் வந்து ட்விட்டரில் சென்னை என்எஃப்சி ஃபேன்ஸ் யாராவது ட்வீட் பண்ணால் நிச்சயமாக ரிப்ளை பண்ணி அவங்களுக்கு சில ஆன்சர் சொல்லுவார். ஸோ அப்படி வந்து ஒரு ஃபேன் வந்து மார்க்கஸ்ட்ட ட்விட்டரில் கேட்டிருக்காரு. ஸோ அவர் என்ன கேட்டார் அப்படின்னு பார்த்தா, நாங்கள் வந்து ரொம்ப சேடாக இருக்கோம், கவலையாக இருக்குது, சென்னை யூனிவர்சி பற்றி ஏதாவது அப்டேட் சொல்லுங்கள் அப்படின்ட்டு. ஸோ அதுக்கு என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் வந்து ஏதாவது எனக்கு சைனிங் கிடச்சிதுன்னா நான் வந்து நிச்சயமாக அப்டேட் பண்ணுறேன். ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் சென்னை என்எஃப்சி மேனேஜ்மெண்ட் வந்து இப்போ பிளேயர்ஸ்க்கு ஆஃபர் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இது ரொம்பவே ஒரு நல்ல விஷயம். ரொம்ப நாள் தூங்கிட்டு இருந்த சிங்கம் இப்போ தான் எழுந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதுக்கப்புறம் வந்து சென்னை என்எஃப்சி ஃபேன்ஸுக்கு ரூமர்ஸ் அதிகமாக வரும். ஸோ எப்படி ரூமர்ஸ் வரும்னு கேட்டிங்கன்னா, இப்போது நம்ம வந்து நம்ம டீமில் ஆல்ரெடி இந்த பிளேயர்ஸுக்கு நம்ம வந்து ஆஃபர் கொடுக்குறோம் அப்படின்னா, ஸோ இன்கேஸ் அவங்க வந்து அதை அக்செப்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஸோ அது வந்து ரீட்டைன் ஆகிறதுக்கு பாசிபிளாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி சில ரூமர்ஸ் வரும், சில க்ளோஸ் நம்ம சைன் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி வரும், இல்லை நம்ம வேல்ஸ்கி ஸ்கிரிவலாரோ இவங்கள மாதிரியான பிளேயர்ஸை ரீட்டைன் பண்ண போகிறோம் அப்படிங்கிற நியூஸ் வரும். ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் இப்போது ஐஎஸ்எல்ல இருக்கக்கூடிய நம்ம இந்தியன் பிளேயர்ஸில் ஃப்ரீ ஏஜென்ட்ஸும், ப்ளஸ் ஆல்ரெடி ஐஎஸ்எல்ல ஆன ஃபாரின் பிளேயர்ஸில் யார் யாரெல்லாம் ஃப்ரீயாக இருக்காங்களோ அவங்களுக்கும் சிஎஃப்சி ஆஃபர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படி ஆஃபர் பண்ணும்போது நிச்சயமாக அது வந்து நமக்கு ஒரு ரூமராக வரும். ஸோ இப்படி வரும்னா, இப்போது உதாரணத்துக்கு வந்து சென்னை எஃப்சி வந்து சந்தேஷ் ஜிங்கனுக்கு ஆஃபர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி, ப்ளஸ் மெமோ இந்த மாதிரியான பிளேயர்ஸ்க்கு ஆஃபர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நான் இது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இந்த மாதிரி ஆஃபர் பண்ணாங்கன்னா நமக்கு வந்து அந்த மாதிரி ஒரு நியூஸ் கிடைக்கும், ரூமர் மாட்டும். ஸோ இனிமேல் வரும் காலம் சென்னை எஃப்சி ஃபேன்ஸுக்கு தரமான காலமாக இருக்கும். ஏன்னா சென்னை எஃப்சி வந்து ஆஃபர் கொடுக்க ஆரம்பிச்சிக்கிறதுனால நிச்சயமாக நம்ம எந்த பிளேயருக்கு போகிறோம் அப்படிங்கிறது நமக்கு தெளிவாகவே தெரியும். ஸோ நம்ம ஸ்குவாடில் என்ன வேணும் வேணாம் அப்படிங்கிறதும் கிட்டத்தட்ட தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சென்னை எஃப்சி ஒரு ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு புளியார் சுழி வந்து ஒன்று ஓவன் கால் ரீட்டைண்டாக இருக்கணும், இல்லைனா தாப்பா ரீட்டைன், ரெண்டுத்தில் ஏதோ ஒன்றில் தான் ஆரம்பிக்கும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத. பட் ஒன்று மட்டும் தெளிவாக தெரியுது, இதுக்கப்புறம் சென்னை எஃப்சி ஃபேன்ஸுக்கு அப்டேட்ஸ் வர வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ ஃபேன்ஸ் ரெடி ஆகிக்கோங்க, நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஏதாவது அப்டேட் வந்ததுன்னா நான் டக்குன்னு வீடியோ போட்டுருவேன். ஸோ அதுக்கு நம்ம சேனல் கூட நீங்கள் கனெக்டடாக இருக்கணும். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோவும். ஸோ எனக்கு ஏதாவது நியூஸ் கிடச்சுன்னா நான் மறக்காமல் அப்டேட் பண்ணுறேன். அது வரைக்கும் நன்றி.